ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் தோனி கேதர் ஜாதவின் பொறுப்பான ஆட்டத்தால் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை 2-1 என வென்றது. ஆஸ்திரேலிய அணி மூன்றாவது ஒருநாள் தொடரான இன்றைய போட்டியில் 230 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 231 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 3 விக்கெட் இழந்த நிலையில் தோனியுடன் ஜோடி சேர்ந்த கேதர் ஜாதவ் சிறப்பாக ஆட 50வது ஓவரில் இலக்கை எட்டி இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கடைசி வரை ஆட்டமிழக்காமல் தோனி 87 ரன்களையும் கேதர் ஜாதவ் 61 ரன்களையும் குவித்திருந்தனர். இந்த போட்டியில் வென்றதன் மூலம் 2-1 என ஒருநாள் தொடரை வென்றது இந்திய அணி. இந்த தொடரின் 3 போட்டிகளிலும் அரைசதம் அடித்ததன் மூலம் தொடர் நாயகனாக தேர்வு செய்யப்பட்ட தோனி இந்த தொடர் குறித்து பேசுகையில் தன்னால் எந்த இடத்திலும் களமிறங்கி விளையாட முடியும் என்று தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய தோனி, ஆடுகளம் பந்து வீச்சிற்கு சாதகமாக இருந்தது, அதன் காரணமாகவே பெரிய ஷாட்கள் விளையாட முடியவில்லை, அதனாலே மிக பொறுமையாக விளையாடி ரன் சேர்த்தோம். கேதர் ஜாதவ் மிக அற்புதமாக விளையாடினார். ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களும் சிறப்பாக பந்து வீசினர். 14 வருடங்கள் கிரிக்கெட் விளையாடியுள்ள நான் எந்த இடத்தில் களமிறங்க வேண்டும் என்பதை நான் கேட்டு வாங்க முடியாது. என்னால் 6 இடத்தில் களமிறங்க முடியாது என்று சொல்லவும் முடியாது. எந்த இடத்தில் களமிறங்கினாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்றார் தல தோனி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.